11th sum. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? பாஸ், இந்த கொஸ்டின் பாக்குறதுக்குதான் பெருசா இருக்கு, ஆனா ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின்ல ஒரு க்ளூ வேர்டு கொடுத்திருப்பாங்க. ஆங்கிலத்துல மீட் அகெயின், தமிழ்ல அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள. இந்த மாதிரி வார்த்தையை பார்த்தாலே அது எல்சிஎம்ல இருந்தா கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ 18 நிமிடத்துக்கும் 12 நிமிடத்துக்கும் 12க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தாலே இந்த சமுக்கான கரெக்டான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம லாஜிக்கலா டீகோட் பண்ணுவோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சோனியா அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்களாம், ரவி அப்படின்ற ஒரு நபர் இருக்காராம். சோனியா ஒரு வட்டப்பாதைய ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு மொத்தம் எவ்வளவு நிமிடம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 18 நிமிடம் எடுத்துக்கிறாங்களாம். ரவி அதே வட்டப்பாதையை சுத்தி வர்றதுக்கு, அதாவது ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 12 நிமிடம் எடுத்துக்கிறாராம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இப்ப ரவி மற்றும் சோனியா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒரே திசையில ஒரே நேரத்துல. மறுபடியும் ரெண்டு பேரும் ரவி மற்றும் சோனியா எப்போ சந்திச்சுக்குவாங்கன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணுவோமா? இந்த சைடு சோனியா, இந்த சைடு ரவி. சோனியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரேஸ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த சைடு ரவியும் ரேஸ ஸ்டார்ட் பண்ண போறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ சோனியா அந்த வட்டப்பாதைய ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நிமிடம் எடுத்துக்குவாங்க? 18 நிமிடம் எடுத்துக்குவாங்க. ரவி அதே வட்டப்பாதையை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நிமிடம் எடுத்துக்குவாரு? அதாவது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண 12 நிமிடம் எடுத்துக்குவாரு. சோனியா ரெண்டாவது ரவுண்ட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோனியா ரெண்டாவது ரவுண்ட முடிக்கும் போது எவ்வளவு நிமிடம் எடுத்துக்குவாங்க? 36 நிமிடம் எடுத்துக்குவாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரவி ரெண்டாவது ரவுண்ட முடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 24 நிமிடம். அடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி மூணாவது ரவுண்டு ஓட ஆரம்பிப்பாரு. மூணாவது ரவுண்டு முடிக்கும் போது 36 நிமிடம் எடுத்துக்குவாரு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 18 நிமிஷம், இவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 12 நிமிஷம், சோனியா செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 36 நிமிடம். ஆனா 36 நிமிடத்துல ரவி மூணாவது ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்ப ரவி மூணாவது ரவுண்ட் அப்பையும் சோனியா ரெண்டாவது ரவுண்ட் அப்பையும் ஒரே டைம் தான் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் அகைன் எப்ப சந்திச்சுக்குவாங்க அப்படின்னா 36 நிமிடங்கள் கழிச்சு சந்திச்சுக்குவாங்க. இப்ப கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கோம். 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுப்போம். டூ டேபிளாலே போவோம் பாஸ். 6 2s are 12, 9 2s are 18. அடுத்து 3 டேபிள், 2 3s are 6, 3 3s are 9. சோ 2 × 3 × 2 × 3, 3 2s are 6, 6 2s are 12, 12 3s are 36. அப்ப 36 நிமிடங்கள் கழிச்சுதான் மறுபடியும் ரெண்டு பேருமே சந்திச்சுக்குவாங்க. சோ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 36 நிமிடம்.